நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம் உணவு பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது காலை மதியம் இரவு சாப்பிட்றத வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. ஆனால் உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக கடைபிடிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அதனால் வந்துட்டு கரெக்டான டைமில் காலையில் 8 மணி, மதியம் 1 மணி, நைட்டு 7 மணி, இந்த மாதிரி நேரங்களில் கரெக்டாக சாப்பிட்ருங்க. அதை சாப்பிட தவறினால் பல பிரச்சனைகள் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி சத்தான உணவுப் பொருளை எடுத்துக்கோங்க. பல வகைகளில் சத்தான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதுக்கு தகுந்து உழைப்பு கொடுங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் உணவுப் பொருளை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பழம் டெய்லி 2 வாழைப்பழம் சாப்பிட்றது மிக மிக நல்லது. அதே மாதிரி நீங்கள் நல்ல தூக்கத்தை கடைபிடிக்கணும், தூக்கத்தை குறைக்கக்கூடாது. அதாவது எவ்வளோக்கெவ்வளோ தூக்கத்தை குறைக்கிறீங்களோ வாழ்நாள் கம்மி. அதே மாதிரி நீங்கள் நல்ல உடல் உழைப்பு கொடுக்கணும். அதாவது நிறையா வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை. அதாவது சாதாரண வேலைகளில் இருக்கவங்க டெய்லி உடற்பயிற்சி செய்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக தலை முழுகுவது நல்லது. தலை முழுகிறதே இப்போ எல்லாருமே மறந்துட்டீங்க. அதாவது தலையில் எண்ணெயே தேய்க்கிறதில்ல, அந்த மாதிரி மாறிக்கிட்டீங்க. அதாவது வந்துட்டு எப்பொழுதுமே தலையில் குளிர்ச்சியாக எண்ணெய் தேய்க்கணும். அதே மாதிரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி வாரம் ஒரு தடவை நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து சீயக்காய் போட்டு குளிப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிக அளவில் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி 2 முறை குளிப்பது மிக மிக நல்லது. காலையில் ஒரு தடவை குளிச்சிடணும், இரவு நேரங்களில் கண்டிப்பாக ஒரு நேரம் குளிச்சிடணும். ஏன்னா தூசி நிறையா நம்ம மேலே படியும், அதெல்லாம் வந்து குளித்தா தான் நிம்மதியான உறக்கம் இருக்கும். அதே மாதிரி கண்களை வந்து நல்லா குளிர்ந்த நீரில் முழிச்சு விட்டு சுத்தம் செய்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி டெய்லி 2 முறை பல் துலக்குவது மிக மிக நல்லது. பற்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிடும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் சுத்தமாக இருந்துக்கோங்க. அதாவது வந்து உடல் சுத்தம், அதே மாதிரி நீங்கள் உடுத்துகின்ற ஆடையும் சுத்தமான ஆடையாக இருக்கணும். நல்லா குளிக்கணும், குளிச்சுட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அதாவது சாக்கடையை பூசி பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் நல்லா சோப் போட்டு குளிங்க, அதாவது சுத்தமான ஆடைகளை அணியணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் படுக்கை வந்து சுத்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தி நீங்கள் வந்துட்டு துவைச்சி க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா விஷப்பூச்சிகள்லாம் பக்கத்தில் வந்துடும், காதுக்குள்ளே நுழைஞ்சிரும், கடிச்சிரும், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி விஷப்பூச்சிகள் ஏதாச்சும் கடிச்சிச்சின்னா தடுப்பூசி போட்டணும், கண்டிப்பாக மறந்துடாமல் தடுப்பூசி போட்டணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூழ் வகைகள் நிறையா, கூழ் வகைகள் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்களும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி நிறையா அது உடல் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாதம் ஒரு தடவை ஹேர் கட் பண்ணிடணும், நெயில்ஸ் கட் பண்ணிடணும். வாரம் ஒரு தடவை நெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடணும். இப்போ டாக்டர்கிட்டே போனாலும் நகங்களை தான் பார்ப்பாங்க. நகங்களில் அழுக்கு படிஞ்சு உள்ளே போச்சுன்னா பிரச்சனையை ஏற்படுது, இது நோய் உண்டாகும். ஆகையால் நெயில்ஸ் கட் பண்ணிடுறது மிக மிக நல்லது. நம்ம உடலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டா தான், சுத்தமான ஆடைகள் அணிந்தால் தான் நல்லாயிருக்கும், நோய் நொடிகள் இருக்காது. இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தீய பழக்கங்கள் எந்த பழக்கத்தையும் நீங்கள் கடைபிடிக்காதீங்க. இங்கேயே நரகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், கோயிலை, கஞ்சா, இந்த மாதிரி தீய பழக்கங்களை ஒவ்வொரு மனிதனும் வாழ அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது சேஃப்டி நிறையா டிப்ஸ் இருக்குது, நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், மேலும் மேலும் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கணும். நீங்கள் கைகால் சுகத்தோட நீண்ட ஆயுளோட நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நல்ல முறையில் வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சொல்கிற பழக்கங்கன்னா நல்ல எண்ணங்களை நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் தீய எண்ணங்களை அறவே கைவிட்டணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.